ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புஷ்பாஸ் தமிழ் கிச்சன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன் தான் உங்ககிட்ட வந்து நான் காட்ட போகிறேன். வாங்க, என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். நான் அதை எப்போ வாங்கினேன்றது சொல்கிறேன் பாருங்கள். ஓவரால் வியூவாக வந்து பார்த்துட்டு வந்துடுங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து நான் மொத்தமாக ஒரே வாட்டி வாங்கினது கிடையாது, அப்பப்போ வாங்கினது தான். ஆல்மோஸ்ட் இந்த குக்வேர்ஸ் எல்லாமே நான் வந்து 2017 நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்கிட்ட என்னென்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருக்குன்றது. இது பாருங்கள், செல்லோ பிராண்டோடது. இது வந்து 5 லிட்டர்ஸ் அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது, 24 இன்ச்சஸ். இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இது மாதிரி பாருங்கள் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுது நான் வந்து பிரியாணி குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான். ஆமாம், இதை வந்து நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன், எத்ராஜ் நாயுடு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இது வந்து 2 வருஷம் ஆச்சு இது வாங்கி. 2020 வந்து லாக்டவுனுக்கு, கொரோனா ஸ்டார்டிங்க்கு முன்னாடி வாங்கினது, பொங்கல் டைமுக்கு முன்னாடி. பாருங்கள் இந்த ஹேண்டிலெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, கிளாஸி ஃபினிஷ். இது ட்ரைப்ளே தான், இது ட்ரைப்ளே கடை குக்வேர் தான். இது கேசரோல், இது வந்து மேயர் பிராண்டோடது. மேயர் பிராண்டோடது இது. கிளாஸ் லிட் வந்துருக்கு. இது வந்து ஈவனாக வந்து பாருங்கள் மாயர் பிராண்டோடது. இது கூடமே நான் வாங்கி 2018 வாங்கினது. இதையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஈரமாக இருக்கவும் இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது, பட் அது வாஷ் பண்ணால் சரியாக போயிடும். இது வீடியோக்காக நான் வாஷ் பண்ணி அப்படியே வச்சதுனால அப்படி இருக்குது. கம்ப்ளீட்டாக இது வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சிக்கன் கிரேவிஸு, பொரியல் எல்லாமே செய்யலாங்க. நான்வெஜ் எல்லாமே வந்து அடி பிடிக்காமல் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் சூப்பராக செய்யலாம். இது வந்து ப்ரே லேடியோடது பிராண்டு. இது வந்து எஜ்ராஜு நாயுடில் தான் நான் வாங்கினேன். இது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 1 இயர் பக்கம் ஆகுது. 2021 தான் வாங்கினேன் நான் இதை. இது வந்து ட்ரைப்ளி தான் சொன்னாங்க, பட் அவ்வளோ வந்து திக் பாட்டமாக இல்லை. இதில் ட்ராபேக் என்னென்னா ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதை என்ன பண்ணி போக வைக்குதுன்னு எனக்கு தெரியல. சம் ரிசர்ச் பண்ணி தான் நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நார்மல் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் கம்ப்ளீட்டாக கிளாஸி ஃபினிஷு. இதுவுமே நான் வந்து எத்ராஜன் ஆயிடில் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து கிளாஸ் லிட் தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நான் இது கூடமே வாங்கி 1 இயர் ஆக போகுது, ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 1 இயர் ஆயிடுச்சு. இது வந்து பர்க்னர் கம்பெனியோட கடாயி. இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல, வாங்கி வச்சுட்டுருக்கேன். இதே மாதிரி டீப் கடாய் வந்து பெருசு இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான், காய் பொரிக்கிறதுக்காக. இது வந்து 22 cm. இது இது டீப் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா டீப்பாக இருக்குது. கிளாஸி ஃபினிஷ் தான். இது ட்ரைப்ளி கடாய் தான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரைப்ளி தான் இருக்குது. நான் எதுவும் நார்மலான ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணலை. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினது தான். இது வந்து வினோதோடது, வினோதோட கேசரோல் பாட்டு தான் இது. பாருங்கள் இது வந்து 22 cm. எனக்கு 24 தேடி பார்த்தேன், கிடைக்கல. இதுவுமே நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதை வாங்கினேன். எல்லாமே ஒரே டைம்லலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு இயர்லி 2-1 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். எனக்கு நீட்ஸ் தேவைப்பட்டது மட்டும்தான் வாங்கினேன். தேவையில்லாததெல்லாம் நான் வாங்கலை. எனக்கு என்ன தேவைப்படுதுன்றதுனால தான் வாங்கி வச்சுட்டுருக்கேன் நான். இது எக்ஸ்பென்சிவ் தான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் வேர்த். வினோத்தில் வந்து வேர்த்தாக இருக்கும், அடி பிடிக்காது. கண்டிப்பாக நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது என்கிட்ட 2018 இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து சாஸ் பேன், ப்ரீமியம் பிராண்டோடது. இது வந்து வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு, ஆனால் நான் இதை வந்து இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லேன். இது ட்ரைப்ளி தான்.
திக் பாட்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஹேண்டில் எல்லாம் ஸ்டடியாக தான் இருக்குது. இதுவுமே நான் வந்து ஷாப்பில் வாங்கினேன், எல்லாமே நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் நான் எதுவுமே வாங்கலை, ஆர்டர் பண்ணி வாங்கலை. இது எல்லாமே வந்து நான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுவுமே வந்து பாரிஸ் கார்னரில் வாங்கினது தான், பாரிஸ் கார்னரில் எதிராஜில் தான் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இது வினோத் கடாய் தான், இதுவுமே வந்து அங்கே தான் வாங்கினது. இது வந்து 24 cm. சைஸ் வந்து இது 24. இதுவுமே வந்து கிளாஸி ஃபினிஷ் தான். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் விசால்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 to 4 years பக்கம் ஆகுது இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அப்போத்துலேருந்து இதெல்லாமே என்கிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக இது மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்து அடி பிடிக்காமல் நல்லா இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதில் கொஞ்சம் லேசாக வந்து அந்த ஸ்டீல் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, பட்டு சரியாயிடும். இதுவுமே வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து 18 inches. இது ரொம்ப சின்ன கடாய், பொரியல் காய் கீரை அந்த மாதிரி பொரிச்சிக்கிறதுக்காக வாங்கினேன். இது வினோத் பிராண்டு தான். இதுவுமே கொஞ்சம் அகலமாக இருக்கும், டீப் கடாய் கிடைக்கல எனக்கு, அதனால் இதை வாங்கினேன். இது வந்து காம்பேக்டாக ஒரு கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து அழகாக காயெல்லாம் பொறிச்சு சாப்பிட்லாம். இதுலையுமே அடி பிடிக்காது, நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இது கூடமே ட்ரைப்ளி கடாய் தான். இது வந்து அல்ட்ரா குக்கரு. இது ஆல்மோஸ்ட் எங்கிட்ட வந்து 5 years பக்கம் ஆக போகுது, 4.5 years மேலே ஆகிடுச்சு. இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், இதுவும் தான் பாருங்கள். இது வந்து சாண்ட்விச் பாட்டமோடது. இது வந்து 4.5 liters. இதுவுமே நான் வந்து சரவணா ஸ்டோரில் குரோம்பேட்டில் இருக்கிறதுல தான் நான் வாங்கினேன். இதுவுமே வந்து நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன். அதே மாதிரி அது வந்து டயட் குக்கருன்னு சொல்லி சொன்னாங்க, ரைஸ் டயட் குக்கரு. அதே மாதிரி இது 3 liters. இதுமே வந்து டயட் குக்கருன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இதுக்குள்ளார வந்து டயட் அரிசி வந்து கஞ்சி தனியாக நிற்கிற மாதிரி, ரைஸ் மட்டும் குக் ஆகிற மாதிரி ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. இது வந்து 3 liters தான். அடுத்தது நம்ம வந்து இது ப்ரஸ்டீஜோடது. இப்போ இதில் ஒரு வாங்கி ஒரு லேட்டஸ்ட்டாக தான் வாங்கினேன், ஒரு 8 months 4-5 months இருக்கும். இதுவுமே வந்து ஹண்டி டைப்பு. இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டிக்டாக் மாதிரி லிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இதுவுமே நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ வந்து வினோத் குக்வேர் மாதிரியோ இல்லைன்னா வந்து பர்க்னர் கம்பெனியோ அந்த மாதிரி மேயர் கம்பெனியோ மாதிரி ஹையில் வச்சா கூட தீயாத மாதிரி இல்லை. மீடியமில் குக் பண்ணால் தீயாமை இருக்குது. இந்த விசல்ஸ் எல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து எதுவுமே நியூ கிடையாது, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் தான், சாஸ் பேனும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை மட்டும்தான் நியூ. பட் அது இன்னும் நான் யூஸ் பண்ண நியூன்னா ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது, பட் அதை இன்னும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.